ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன்பேயில் இருக்கக்கூடிய வாலெட்டை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, மற்றும் அதை ஆக்டிவேட் பண்ணி அதை எப்படி அதில் எப்படி மணியை நம்ம டாப் அப் பண்ணுறது, அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மணியை வாலெட்க்கு எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பேட்டன் என்டர் பண்ணிட்டு என்னுடைய ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வாலெட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டாகவே இதில் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன்பே வாலெட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்காக உங்களுக்கு இப்படி தான் கேட்கும், ப்ளீஸ் சப்மிட் த ஃபாலோவிங் டீடெயில்ஸ் டு அண்ட் மணி டு யுவர் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எதுனா இப்போ இதில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் நீங்கள் எதுனா ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்பேல இருக்கக்கூடிய வாலெட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் பேன் கார்டு செலக்ட் பண்ணிட்டு பேன் கார்டு நம்பர் பேன் கார்டு ஹோல்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். பேன் கார்டு நீங்கள் வச்சிருந்தா ஓகே, அதுக்கப்புறம் சேஞ்ச் மெம்பர் கிளிக் பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ், இதில் லைசன்ஸ் நம்பர் லைசன்ஸ் நேம் யார் பேருக்கோ அதை நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அந்த நம்பரு, அதுக்கப்புறம் ஓட்டர் நேம் நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுன்னா பாஸ்போர்ட் ஐடி பாஸ்போர்ட் நேம் நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூரேகா ஜாப் கார்டு நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் கார்டு நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இப்போ இந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண போறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு வந்து நான் சூஸ் பண்ணுறேன், அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு லெட்டர் அது போல ஏபிசிடியில் இருக்கும், அதுக்கப்புறம் நம்பரில் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, அதை வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏபிசிடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேபிட்டல் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்பர் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டான ஓட்டர் ஐடியை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டர் நேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஓட்டர் நேம் வந்து கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலே ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க, ஸ்மால் இருந்தால் ஸ்மாலாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்பே வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்பே வாலெட்டில் வந்து நீங்கள் வந்து டாப்அப் வந்து பண்ணலாம். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வாலெட்டுக்கான பேஜ். இப்போ ஃபோன்பே வாலெட்டில் லோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேலன்ஸே கிடையாது நம்மகிட்ட. நம்ம எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபோன்பே வாலெட்டுக்கு அமௌண்ட்டை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் வாலெட் சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து 10 ரூபீஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் ப்ரொசீட் டு டாப்அப் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து வருது. இதில் நல்லா நீங்கள் வந்து கவனிச்சிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆட்டோ டாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நிறைய பேர் செட் ஆட்டோ டாப்அப் வந்து நீங்கள் கொடுத்துறீங்க. இப்படி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்க செலக்ட் பண்ணும்போது ஒரு 1000 ரூபீஸ் நீங்க வந்து உங்களுடைய வாலெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் அப் வந்து பண்ணுவீங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக இப்ப 10 ரூபீஸ் தான் போட்டிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் வந்து என்னுடைய வாலெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டாப் அப் வந்து பண்ண முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டாப் அப் அமௌண்ட் வந்து 500, 1000, 3000, 5000 தான் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டாப் அப்ல வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல நீங்க வந்து நீங்கள் நார்மலாக டாப்அப் பண்ணுவீங்க உங்களுடைய வாலெட்க்கு உங்களுடைய ஃபோன்பேலேருந்து. அப்படி நீங்கள் டாப்அப் பண்ணும்போது நீங்கள் தெரியாமல் செட் ஆட்டோ டாப்அப் அப்படின்றத நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பில் பேமெண்ட் கட்டுறதுக்கு அது போல் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்காக பண்ணிகிட்டே வரும்பொழுது 400 ரூபாய் கீழே உங்களுடைய வாலெட்டோட மணி குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை கேட்காமலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலேருந்து உங்களுடைய அந்த 1000 ரூபாய் நீங்கள் எவ்வளோ லிமிட் செட் பண்ணீங்களோ அந்த ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிற மாதிரி அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அக்கௌண்ட்லேருந்து, அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த வாலெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செட் ஆட்டோ டாப்அப் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக டாப்அப் பண்ணுற மாதிரி வைக்கிறது, மறுபடியும் அதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது, அதை டீஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆட்டோ டாப்அப் அப்படின்னு பாருங்க, அதை வந்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். அப்படி ஆகக்கூடாது. நான் இப்போ மட்டும்தான் நான் வந்து வாலெட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு டாப் அப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டினியூ டு டாப் அப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாலெட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் இப்போ மட்டும்தான் இந்த 1000 ரூபாயோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வாலெட்க்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்க்கு வந்து ஷேர் ஆகும். இப்போ நான் வந்து கண்டினியூ டு டாப் அப் கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் பே அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பேயை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான அந்த யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பின் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரான்சாக்ஷன் பின் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக் இருக்குது. அந்த டிக் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்பே மூலமாக உங்களுக்கு அந்த வாலெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன்பே அதாவது
ஃபோன்பே அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வாலெட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ லோ பேலன்ஸ்ல இருந்து இப்போ 10 rupees வந்து பாருங்க, இதுவே லோ பேலன்ஸ் தான். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ, நீங்க வந்து இவ்வளவு சொல்லிட்டீங்க, நான் எப்படி அந்த வாலெட்ல இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை நான் வந்து பில் பே பண்றதுக்கா இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்றதா இருக்கட்டும், எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்பீங்க, அதுவும் நான் வந்து சொல்றேன். ஆனா அந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கையில வாங்க முடியாது. திரும்பி நீங்க வந்து அந்த பில் பேமெண்ட்ஸ் இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ரீசார்ஜ் பண்றதா இருக்கட்டும், பில் பே பண்றதா இருக்கட்டும், அது போலதான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த வாலெட்ல இருக்கக்கூடிய அந்த மணியை நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த வாலெட்ல இருக்கக்கூடிய மணியை திரும்ப பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக முடியாது சொல்றாங்க. அப்படி கொண்டு போக முடிஞ்ச கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். தொடர்ச்சியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு பேங்க்ல சர்வர் எதுனா ப்ராப்ளமா இருக்கு, இந்த பேங்க் இஷ்யூ இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாலெட்ல நீங்க மணியை வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எமர்ஜென்சிக்காக இதுல வந்து ஈஸியா எடுத்து நீங்க வந்து பே பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது பில் பேமெண்டா இருக்கட்டும், ரீசார்ஜா இருக்கட்டும், அது போல நீங்க எது வேணா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ரெயின் புக்கிங் அது போல எது வேணா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற பில் பேமெண்ட்ஸ் இது கட்டுற மாதிரி இல்ல. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மொபைல் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு ரீசார்ஜ் பண்ண போறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக மைன் நம்பர் இருக்கு, என்னுடைய நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடுறேன். இப்போ உள்ள போயிட்டு உங்களுக்கான அந்த பாப்புலர் அந்த பிளானை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக இந்த பிளான் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான சிம்மு அது வந்து விஐஆ என்னமோ செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து செலக்ட் யுவர் சர்க்கிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சர்க்கிளோ என்ன ஸ்டேட்டோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல அமௌண்ட் கேட்கறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளானோ மறுபடியும் இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு பிளான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல ப்ரொசீட் டு பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பட்டன் இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டே இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா போன் பே வாலெட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போன்பே வாலெட் மூலமா ரீசார்ஜ் பண்ண போறீங்களா, இந்தியன் பேங்க் மூலமா ரீசார்ஜ் பண்ண போறீங்களா சொல்லிட்டு நீங்க தான் வந்து சூஸ் வந்து பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இந்தியன் பேங்க் சொல்றேன். உங்களுடைய பேங்க் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இதுல வந்து யோசிப்பீங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா போன்பே வாலெட்டும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ஏன் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுல நல்லா கவனிங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய போன்பே வாலெட்ல வெறும் 10 rupees தான் இருக்கு. நான் அந்த 10 rupees வச்சு என்னுடைய அந்த ரீசார்ஜ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 151 rupees நான் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லை அந்த போன்பே வாலெட்ல. அதனால அந்த 10 rupees அதுலேருந்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்க அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருக்கு. ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப 2 rupees வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க இந்த வாலெட்ல. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டர் நம்மளுடைய போன்பேல இருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த 2 rupees பிடிக்க மாட்டாங்க. இந்த வாலெட்ல இருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபீஸ் வந்து பிடிக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நான் பேக் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்காக வேற பிளான் ஒன்று செலக்ட் பண்றேன். இதுல ப்ரொசீட் டு பே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுல 24 rupees கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அந்த போன்பே வாலெட்ல 24 rupees இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போன்பே வாலெட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ண முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க போன்பே வாலெட்ல எனக்கு சரியான 24 rupeesக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன்பே வாலெட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்தியன் பேங்க் அப்படின்னு செலக்ட் ஆயிருக்கு, அதை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வாலெட்டை மட்டும் யூஸ் பண்ணி அதில் மட்டும் டிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே 24 rupees சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் அந்த பின் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாலெட்டில் ரீசார்ஜ் பண்ணல, நான் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபோன்பே வாலெட் அப்படின்னு இருப்பாரு, அதில் இருக்கக்கூடிய டிக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு அதை மட்டும் இந்தியன் பேங்க் அப்படின்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 151 rupees ரீசார்ஜ் பிளான் அதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ரீசார்ஜ் பண்ண போகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க. ஆனால் 24 rupees ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எதுவுமே பிடிக்கல. இது எதனாலும் தெரியல. நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணும்போதோ அல்லது வேற எதனா பில்ல பே பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து இது போல ஃபீஸ் பிடிச்சாங்க, பிளாட்ஃபார்ம் ஃபீஸோ அல்லது எதனா ஒரு ஃபீஸ் பிடிச்சாங்க, எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எது இதெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலெட் மூலமா. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.